கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு உண்மையான விசுவாசி பாவம் செய்ய விருப்பமில்லாதவர் என்கிற தலைப்பிலே நான் உங்களோடு கூட பேச ஆசைப்படுகிறேன். நமது பழைய இயல்பையும் புதிய இயல்பையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் இது. நமது பழைய இயல்பு சகதியிலும் சேற்றிலும் விழுந்து புரளுவதில் ஆசையுடைய பன்றியை போன்றது. நமது புதிய இயல்பு ஒரு ஆட்டை போன்றது. அது சேற்றினுள் விழவோ அல்லது வழுக்கி விழவோ நேரிட்டால் அதை விட்டு வெளியே வரும் வரை அது போராடும். முந்தின நடக்கக்கூடிய பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று எபேசியர்களது நிருபம் 4:22-24 வரைக்கும் நாம் வாசித்தோம் என்றால் அறிந்து கொள்ளலாம். ஒரு உண்மையான விசுவாசி பாவம் செய்ய விருப்பப்பட மாட்டான், பாவ சகதியில் விழுந்து புரளவும் மாட்டான். ரட்சிக்கும் விசுவாசம் உள்ள ஒருவர் முன் திட்டமிட்டு பாவம் செய்யும் பழக்கத்தை மேற்கொள்ள மாட்டார். ஆனால் ஒரு விசுவாசி ஒரு குற்றத்தால் மேற்கொள்ளப்பட்டு சோதனைக்கு இடமளித்தால் அல்லது பாவத்தில் விழுந்தால் சாத்தானின் குற்றச்சாட்டுக்கும் ஆக்கினைக்கும் எதிராக விசுவாசியை பாதுகாக்க அங்கேயே கர்த்தர் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, விசுவாசி பாவத்திலிருந்து விடுபட ஆவலா இருக்கிறாரா என்பதே இதில் முக்கிய காரியமாக இருக்கிறது. ஒரு விசுவாசி பாவத்திலிருந்து விடுபட ஆவலுள்ளவராக இருக்கிறாரா என்பதே இதில் முக்கிய காரியம். இதை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசுதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.